இறையேசுவில் பிரியமுள்ள என் அன்பு இறை சமூகமே, ஷிமா என்னும் இறை நிகழ்ச்சி வழியாக இந்த மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நாளைய புனித ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தாய் திரு அவையானது 2 புனிதர்களை நினைத்து பார்க்கின்றது. 1 புனித கேட்ஜன், தமிழிலே புனித கயத்தான் என்று சொல்வார்கள். இதை உங்களுக்கு வீடியோ பதிவாக ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றேன். 2வதாக நாம் பார்க்கக்கூடிய புனிதர் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ். இவர் ஒரு மறை சாட்சியாளர். இவரோடு 7 திருத்தொண்டர்கள் மறை சாட்சியாளர்களாக மறித்திருக்கின்றார்கள். இதை பற்றி சற்று பின்பு பார்க்கலாம். சரி, இவர் எப்பொழுது பிறந்தார்? இவருடைய பிறப்பு என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் 2ஆம் நூற்றாண்டிலே இவர் பிறந்திருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். லத்தீன் மொழியிலே லிபர் பொந்திபிகாலிஸ் என்று சொல்வார்கள். அதாவது திருத்தந்தையர்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே 2ஆம் சிக்ஸ்துஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன என்றால், இவர் கிரீஸ் நகரத்தை சார்ந்தவர் என்றும் தத்துவியவில் படித்தவர் என்றும் இவரை பற்றி அழகாக சொல்வார்கள். இந்த 2ஆம் சிக்ஸ்துஸ் என்ன செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது, இவருடைய காலகட்டத்திலே ஒரு ஹெரசி இருந்தது. அது என்ன ஹெரசி என்றால் நொவேசியனிசம் என்று சொல்வார்கள். நொவேசியனிசம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இவருக்கு முன்னால் இருந்த திருத்தந்தை 1ஆம் ஸ்டீபன் என்ன செய்தார் என்றால், மக்கள் அனைவரும் அந்த காலத்திலே பேரரசர் டெசியூஸ் 250ஆம் ஆண்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பேரரசர். இவர் பல தெய்வங்களை வழிபடக்கூடியவர். அந்த தெய்வங்களை பின்பற்றி இந்த கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் செல்கின்றார்கள். தங்களது விசுவாசத்தை தூக்கி எறிந்தவர்களாக, இந்த கத்தோலிக்க திரு அவையை தூக்கி எறிந்தவர்களாக அவரை பின்பற்றி செல்கின்றார்கள். ஆக இந்த டெசியூஸினுடைய செயலால் மக்களுடைய எண்ணங்கள் அவர் பக்கம் திரும்புகின்றது. ஆதலால் அப்போது இருந்த திருத்தந்தை ஸ்டீபன் என்ன சொல்லிவிட்டார் என்றால், மீண்டுமாக அவர்கள் திருமுழுக்கு பெற வேண்டும். முதல் முறை அவர்கள் பெற்றிருந்தாலும் மீண்டுமாக அவர்கள் திருமுழுக்கு பெற வேண்டும். இதுதான் இந்த ஹெரசி, நொவேசியனிசம் என்று சொல்கின்றார்கள். இதை திருத்தந்தையாக இருந்த 2ஆம் சிக்ஸ்துஸ் இந்த கிழக்கத்திய திரு அவைகளுக்கும் இந்த மேற்கத்திய திரு அவைகளுக்கும் இருந்த இந்த பிரச்சனையை, அதாவது ரோம் நகருக்கும் கார்த்தேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த நகரத்திற்கும் இந்த ஹெரசியானது இருந்தது, இதை முடிவுக்கு கொண்டு வருகின்றார். திருமுழுக்கு என்பது ஒரே ஒரு முறை பெற்றால் மட்டும் போதுமானது, மீண்டுமாக பெற தேவையில்லை என்று ஒரு அற்புதமான ஒரு கூற்றை சொல்லி ஒரு சமரசத்தை ஏற்படுத்துகின்றார் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ். எம்பரர் வலேரியன் காலத்திலே இவர் 258ஆம் ஆண்டு வாழ்ந்தவர். அப்பொழுது ஒரு கலாபணி நடக்கின்றது, வேத கலாபணி நடக்கின்றது. இந்த 2ஆம் சிக்ஸ்துஸ் அவரோடு சேர்ந்து 7 திருத்தொண்டர்கள் அவர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். தலையானது வெட்டப்படுகின்றது. வேத சாட்சிகளாக மறிக்கின்றார்கள். யார் அந்த 7 பேர் என்று பார்க்கின்ற பொழுது, ஜெனோரியஸ், வின்சென்சியஸ், மேக்னூஸ், ஸ்டீஃபனுஸ், பெலிசிமுஸ் மற்றும் அகப்பியுஸ். இதோடு சேர்ந்து ரோம் நகரை சார்ந்த லாரன்ஸ் என்ற திருத்தொண்டரும் மறை சாட்சியாக மறிக்கின்றார். அது எப்பொழுது என்றால், திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸோடு சேர்ந்தல்ல, மாறாக 4 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இவர் மறை சாட்சியாக மறிக்கின்றார். இந்த புனித லாரன்ஸ் மறை சாட்சியாளரை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தாய் திரு அவை நினைவு கூர்கின்றது. என் அன்புக்குரிய இறை சமூகமே, திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸினுடைய விழாவானது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தான் கொண்டாடுகின்றார்கள். இதற்கு முன்பு அப்படித்தான் இருந்தது. பின்பு காலப்போக்கிலே இந்த விழாவை
ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் தாய் திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இன்னும் இவரை பற்றி அழகாக சொல்லலாம். திருத்தந்தையாக இருந்த முதலாம் டமாசுஸ் காலத்திலே கேட்டகூமா கலிஸ்துஸ் என்ற கல்லறையானது ரோமாபுரியிலே இருக்கின்றது. இது எது என்றால் என்னவென்றால் இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து நான்காம் நூற்றாண்டு காலத்திலே மறைந்த திருத்தந்தையர்களை அடக்கம் செய்யக்கூடிய இடம். இந்த இடத்தில் புனித இரண்டாம் சிக்ஸ்துசுடைய கல்லறையிலே ஒரு மிக அழகான அற்புதமான வரிகளானது எழுதப்பட்டிருக்கின்றது. என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நான் இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்றேன். தாய் திரு அவையானது கத்தியினால் குத்தப்பட்டு கீறப்படுகின்றது. நான் ஒரு அரியணையிலே அமர்ந்திருந்தேன். யாரோ ஒருவர் என்னை பிடித்து இழுத்து செல்கின்றார்கள். இந்த காட்சியை கண்டு பல மக்கள், எங்களை நீங்கள் கைது செய்யுங்கள், எங்களை நீங்கள் வெட்டுங்கள், எங்களது கரங்களை நீங்கள் கட்டுங்கள் என்று மக்கள் முன் வருகின்றார்கள். உடனே நான் எழுந்து அவர்களுக்கு முன்பாக, நீங்கள் என்னை நீங்கள் கைது செய்யுங்கள், என்னை நீங்கள் வெட்டுங்கள் என்று நான் எனது தலையை தலை சாய்க்கின்றேன் தாய் திரு அவைக்காக. இறைவன் எனது செயலை எண்ணி பார்த்து அந்த மக்களுக்கு எந்த தீங்கும் வராமல் பார்த்து கொண்டார். பாருங்கள் என் அன்புக்குரிய இறை சமூகமே, இது இரண்டாம் சிக்ஸ்து செய்த காரியம். தாய் திரு அவைக்காக தனது இரத்தத்தையே தந்து இந்த மக்களை எல்லாம் ஒரே சமூகமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தனது இரத்தத்தை தாய் திரு அவைக்காக திருத்தந்தையான இரண்டாம் சிக்ஸ்துஸ் கொடுக்கின்றார். இரண்டுக்குரிய இறை சமூகமே, இன்றைய நாளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்வது? எனது வாழ்விலே குழப்பங்கள், பிரச்சனைகள், வேறுபாடுகள் வருகின்ற பொழுது, எனது விசுவாசத்திலே வேறுபாடு வருகின்ற பொழுது, எனது விசுவாசத்திலே பிரச்சனை வருகின்ற பொழுது, உடனே நான் இந்த தாய் திரு அவையை மறந்துவிட்டு, உடனே இந்த தாயை நான் மறந்துவிட்டு, நான் பிறந்த இடத்தை மறந்துவிட்டு வேறொரு இடத்திற்கு நான் ஓடி செல்லலாமா? எனது இரத்தத்தை தந்து, எனது வாழ்வை தந்து, என் உயிரை தந்து இந்த தாய் திரு அவையை நான் தலை நிமிர வைக்க வேண்டியது எனது பொறுப்பு அல்லவா? இதைத்தான் அந்த கல்லறைகளிலே நாம் பார்க்கின்றோம். பல பேர் தாய் திரு அவைக்காக இரத்தம் சிந்தியிருக்கின்றார்கள். நாம் பெற்ற திருமுழுக்கு ஒரே ஒரு முறைதான், மீண்டும் நமக்கு திருமுழுக்கு தரப்படுவதில்லை. அதற்காக நாம் விசுவாசத்தோடு வீர மரணம் இரத்த சாட்சியாக, வேத சாட்சியாக மறிக்க வேண்டும். இரண்புக்குரிய இறை சமூகமே, ஜெபிப்போமா. அன்பாண்டவரே, தாய் திரு அவையை நாங்கள் பல நேரங்கள் உதறி இருக்கின்றோம். இந்த தாய் திரு அவைக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீர் அறிந்திருக்கின்ற. பல இடங்களிலே ஆலயங்கள் நொறுக்கப்படுகின்றன, பல இடங்களிலே குருக்கள் அடிக்கப்படுகின்றார்கள், பல இடங்களிலே கன்னியர்கள் அழைக்கழிக்கப்படுகின்றார்கள், பல இடங்களிலே இறை சமூகங்கள் நொறுக்கப்படுகின்றன. என் அன்ப ஆண்டவரே, உமது தெய்வீக இரத்தத்தினால், உமது தெய்வீக அன்பினால் இந்த தாய் திரு அவையை காத்து கொள்ளும். எந்தது ஒரு விசுவாசத்திற்காக இந்த தாய் திரு அவை விதைக்கப்பட்டதோ அது வேரூன்றி விருட்சமாக மரமாக வளர்ந்திட செய்திடும். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என் அன்பு இறை சமூகமே.